மகாராஷ்டிரா அரசால் மராத்தா சமுதாயத்தினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் ஆட்சி இருந்த பாஜக அரசு மராத்தா சமுதாயத்தினருக்கு பதினாறு சதவீத இடஒதுக்கீடு அளித்து சட்டம் இயற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வால் வகுக்கப்பட்ட ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாக இருப்பதால் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநிலங்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கலாமா என்பது குறித்து விசாரிக்க அரசியல் சாசன அமர்வை அமைத்தது வழக்கை விசாரித்து வந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஒன்பது நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான தேவை இல்லை என குறிப்பிட்டன மகாராஷ்டிரா அரசு மராத்தா சமுதாயத்தினருக்கு சமூகம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவில் சேர்த்துதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதிகள் ஒரு சமூகத்தினரை சமூக பொருளாதார அளவில் பின்தங்கியவர்களாக அங்கீகரிக்க மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தனர் ஒரு சமூகத்தினரை பின்தங்கியவர்களாக மாற்ற மாநில அரசு மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்ய முடியும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனா் மகாராஷ்டிராவில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கியதற்கான வலுவான காரணங்கள் இல்லை என்றும் அசாதாரண சூழல்களில் மட்டுமே ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வழங்க முடியும் என்ற தீர்ப்பையும் சுட்டிக்காட்டினர் எனவே மராத்தா சமுதாயத்தினருக்கு வழங்கிய பதினாறு சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்த அரசியல் சாசன அமர்வு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக் கோரிய மனுக்களையும் தள்ளுபடி செய்தனர்